ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதில் எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கோ, மேபி குரூப் டூ, குரூப் டூ ஏ, குரூப் ஃபோர், எதுனாலும் ஓகே, ஜென்ரல் இங்கிலீஷ் டிஎன்பிஎஸ் இருக்கா, அதில் சிலபஸ் உங்களுக்கு பார்ட் பி அப்படின்னு டாபிக் இருக்கும். அந்த பார்ட் பி உங்களுக்கு லிட்ரேச்சரை ரிலேட் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த லிட்ரேச்சரில் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் பார்ட் ஃபோர், ஆல்ரெடி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ அப்லோட் பண்ணியாச்சு. அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் பார்ட் பி லிட்ரேச்சர் அப்படின்னு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும், அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியாது. சரியா, இன்றைக்கி இந்த பார்ட் ஃபோர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது, அப்டேட்ஸை பார்த்துட்டு ஃபர்தராக கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். சரியா, இப்போ எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அன் அகாடமி அப்படிங்கிறது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் நம்மளும் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிளாஸ் பொறுத்தவரை நம்ம சேனலில் கொடுத்துருக்க லெசன்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லா லெசன்ஸுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எம்சிக்கு ஃபார்மேட்டில் லைவ் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸும் பக்கத்துலேருந்து சொல்லி கொடுத்து எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி பக்கத்துலேருந்து சொல்லிக்கோமா கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எப்படி சார் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு அட்டன் ஃப்ரீ கிளாஸ் இன் அன் அகாடமி அப்படின்னு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக பார்த்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அன்லாக் கோட் கேட்கும். ஸோ கேட்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஏ ராஜேஷ் 180 கூட யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் அன்லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபுல் நம்ம கிளாஸஸ் பார்த்துக்கலாம். டெய்லியும் கிளாஸ் லிங்க் வரணும் அப்படின்னா டெலிகிராம் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ண மட்டும்தான் டெய்லி கிளாஸ் லிங்க் அப்டேட் ஆகும். இந்த பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா, ஸோ அன்னைக்கு நிறைய புதுசாக அப்டேட் பண்ணிக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரை நீங்கள் வந்து டவுட் இருக்கும் பட்சத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாய்ஸ் கொடுத்து நீங்கள் டவுட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக உங்களுக்கு புரிய வந்துடும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா, இந்த அன்னைக்கு பேட்ச் கோர்சஸ் போயிட்டு இருக்கு. என்னென்ன பேட்ச் கோர்ஸாக போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பட் பேட்ச் பார்க்குற முன்னாடி அந்த பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா அதுக்கு பேர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ளஸில் இருக்க ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபேவரட் எடுக்கிற கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கொடுத்துருவோம், டவுட்டை க்ளியர் பண்ணி கொடுத்துருவோம், மார்க் டெஸ்ட் கொடுத்துருவோம், டெஸ்ட் கொடுத்துருவோம், சிலபஸ் உங்களுக்கு 100% முடிச்சு கொடுத்துருவோம். சரியா, அடுத்து பாருங்கள் ஃப்ரீக்கும் ப்ளஸ்க்கும் வித்தியாசம். ஃப்ரீ பொறுத்தவரை லிமிட் சிஸ்டமாக இருக்கும், ப்ளஸ் பொறுத்தவரை கம்ப்ளீட் சிஸ்டம் முடிச்சு கொடுத்துருவோம். ஃப்ரீ பொறுத்தவரை லிமிட்டட் பேட்ச் டெஸ்ட்டு, இங்கே அன்லிமிட் பேட்ச் டெஸ்ட்டு. ஃப்ரீ பொறுத்தவரை லிமிட்டட் பிடிஎஃப் நோட்ஸு, இங்கே அன்லிமிட் பிடிஎஃப் நோட்ஸு. ஃப்ரீ பொறுத்த டவுட் உங்களுக்கு டைம் இருக்காது, டவுட் உங்களுக்கு டைம் எடுத்து உங்களுக்கு க்ளியர் பண்ணி கொடுத்துருவோம். சரியா, அதுக்கப்புறம் இந்த Jan 1, 2, 3 ஓகே, Jan 1, 2, 3 2, 3 இந்த 3 நாள் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, சரியா, ப்ளஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவரைக்கும் 10% ஆஃபர் கொடுத்துருந்தோம் இந்த கோர்ஸில். இப்போ உங்களுக்கு 22% ஆஃபர்ஸ் கொடுக்குறோம். எப்போ இந்த கோடை யூஸ் பண்ணும் பட்சத்தில் ஏ ராஜேஷ் 180 கூட யூஸ் பண்ணிங்கன்னா 22% ஆஃபர் கொடுக்குறோம். 1 இயர் ஜாயின் பண்ணிக்கலாம், 2 இயர் ஜாயின் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டேட்டா நீ பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 22% ஆஃபர், 10% இருந்து 22% ஓகே, அந்த 22 வச்சு கொடுத்துருக்கோம். 22% உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா, ஓகே, அடுத்த பாருங்க எப்படி ஜாயின் பண்ணி கேட்டிங்கன்னா, ஸோ ஆப்புக்குள்ள ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அப்புறம் மூணு டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்புறம் டிஎன்பிஎஸ்ன்னு இருக்கும், ப்ளஸ்ன்னு இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் கெட் சப்ஸ்கிரிப் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் ஆஃபர்ஸ் தான் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஏதாச்சும் 1 இயர் அல்லது 2 இயர் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இந்த இடத்துல ஹேவ் ரெஃபர் கோட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஏ ராஜேஷ் 180 கொடுத்து ப்ரொசீஜர் போய் கொடுத்துருவீங்கன்னா இருக்க அமௌண்ட்லேருந்து 22% கம்மி பண்ணி ஆஃபர்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி கார்டில்ஸை கொடுத்து நீ பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் நிறைய பேட்ச் கோர்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். பேட்ச் கோர்ஸ் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜெயம் அப்படிங்க பேட்ச் இருக்குது. இந்த பேட்ச் பொறுத்தவரை குரூப் 1 மெயின்ஸ்க்கான பேட்ச், 45 டேஸ் கிராஷ் கோர்ஸஸ் தேவைப்படும் ஜாயின் பண்ணிக்கலாம். 22% ஆஃபர் இருக்குது, இந்த கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒலி அப்படின்னு சொல்லி குரூப் 2 அண்ட் குட் டே ப்ரிலிம்ஸ்க்கான பேட்ச் போயிட்டு இருக்கு. இது 8 மந்த் கோர்ஸ், 22% ஆஃபர் கிளைம் பண்ணுறதுக்கு ஏ ராஜேஷ் 180 யூஸ் பண்ணிக்கோங்க. Jan 1, 2, Jan 3 தான், ஆனால் பேட்ச் ஆரம்பிக்கு Jan 5 தான். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு பேட்ச் Jan 5 பார்த்தீங்கன்னா, ஸோ காம்ப்ரிஹென்சிவ் கோர்ஸ், இதுக்குமே குரூப் 1 பிளேம்ஸுக்கும் மெயின்ஸும் சேர்த்து போகும்போது அறிவுங்கிற கான்செப்ட்ல 12 மந்த் கோர்ஸ், 1 இயர் கோர்ஸ், 22% ஆஃபர் வாங்குறதுக்கு சேம் கோடு தான் ஏ ராஜேஷ் 180 யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. டெஸ்ட் சீரிஸ் பொறுத்தவரை ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான். எல்லா டெஸ்ட் சீரிஸ் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் வரிசையாக கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டைத்துக்கு நீ போட்டு பார்த்துக்கோங்க. உங்கள் ஆப்லையும் அந்த டெஸ்ட் சீரிஸ் அந்த ஃபோல்டர் இருக்கும், கிளிக் பண்ணி போட்டுக்கோங்க. சரியா, ஃபஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் T20 மார்க் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஸ்கூல் புக் டெஸ்ட் போயிட்டு இருக்கு, செம்மு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, அன்னக்கிழமை வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர் டெஸ்ட் போயிட்டு இருக்கு, யூனிட் 9 டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, அப்புறம் குறிக்கோள் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, இலக்கு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, சமச்சீர் புக் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, அப்புறம் டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்கு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. எல்லா லிங்க்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸுக்கு ஹவு டு அட்டன் ஃப்ரீ கிளாஸ் லிங்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கிளாஸை கவனிச்சிக்கலாம். ஆஃபர் கோடும் சேம் தான், அன்லாக் கோடும் சேம் தான், ஏ ராஜேஷ் 180. இந்த டவுட் இருக்குது, பேமெண்ட் டவுட் இருக்குன்னு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா, சரி ஓகே. இந்த பார்ட் 4 நீ என்ன பார்க்க போகிறீங்கன்னா,
இந்த பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ இந்த மூணு பார்ட்லையும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஒரு 29 பார்த்துருப்போம், ரைட்டா? 29 பார்த்துருப்போம் இல்லையா? அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு போயம்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்முடைய சிலபஸில். ஓகே, அவங்களே கொடுத்துருவாங்க இந்தந்த போயம்ஸில் நீங்கள் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஒட்டு மொத்தம் உங்களுக்கு 25 போயம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 25 போயம்ஸும் வரிசையாக கொடுத்துருக்கேன். இதான் வந்து அந்த போயம்ஸு. இந்த போயம்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபிகர் ஆஃப் மட்டும் தெரிஞ்சால் போதும், கண்டிப்பாக இதில் தான் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, அது மாற்றமே இல்லை, சரியா? அப்போ இந்த பார்ட்டில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ஏதாச்சும் ஒரு போயம், விச் மீன்ஸ் வரிசையை பேர்லாம் ஒரு போயம், ஸோ சாம் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற போயத்தில் இருக்கக்கூடிய எல்லா லைன்ஸும் எடுத்து எங்கெங்கெல்லாம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கோ எல்லாமே வரிசையாக பார்த்துருவோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், சரியா? எப்படி இந்த இங்கிலீஷ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சேனலில் ஃபுல் பாட்டு பார்த்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு டெஸ்ட் மாதிரி, கொஸ்டின் மாதிரி வித் டிஸ்கஷன் ஓடி உங்கள் லைவ் பார்க்கணும், லைவ் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு அட்டன் ஃப்ரீ கிளாஸ் லிங்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. மறக்காமல் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கிளாஸஸ் அங்கே அப்லோட் பண்ணும்போது, அங்கே அன்னைக்கு அப்லோட் பண்ணும்போது உங்கள் லிங்க் நான் ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி கிளாஸை ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம். 1 hour கிளாஸ் இருக்கும், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இங்கே பார்க்குறது குவிஸ் மாதிரி, டெஸ்ட் மாதிரி, 4 சாய்ஸ் வச்சு டெஸ்ட் மாதிரி, லைவ் டெஸ்ட், லைவ் ரேங்கிங் கூட பார்க்க போகிறீங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ நீங்கள் இந்த பார்ட் 4ல என்ன பார்க்க போகிறோம், சாம் ஆஃப் லைஃபோடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போகிறோம், சரியா? இந்த போயம் லிஸ்ட்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், சரியா? இந்த போயத்துடைய ஆத்தர் யாரு, ஆத்தருடைய அதர் ஒர்க்ஸ் என்ன, எல்லாமே இப்போ பார்க்க போகிற கிடையாது, அப்கமிங் கிளாஸஸ் வந்துகிட்டு இருக்கும். இந்த இதில் சாம் ஆஃப் லைஃப்பில் ஒன்லி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ரைட்டா? ஃபஸ்ட்டு இந்த சாம் ஆஃப் லைஃபுடைய போயம் லைன்ஸ் கொடுத்துருக்கேன், சரியா? ஏன்னா நமக்கு போயம்னு தெரிஞ்சுக்கணும். பட் இங்கே கதை சொல்ல மாட்டேன், இந்த கதையிலாம் தேவை இல்லை, ஜஸ்ட் நமக்கு அந்த ஃபிகர் ஆஃப்ஸ் மட்டும் பார்த்துருவோம், ரைட்டா? ஆனால் இந்த இது லைனை பார்த்துக்கோம், இந்த லைன்ஸ் போயிட்டு இருக்கு, போயம்ஸை படிக்கணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு அதுக்கூடிய ஃபிகர் ஆஃப்ஸ் மட்டும், சரியா? ஃபஸ்ட்டு இந்த போயத்தில் சாம் ஆஃப் லைஃப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அலிட்ரேஷன் பார்த்துருவோம், ரைட்டா? அலிட்ரேஷன் என்ன, அந்த 29 பார்ட்ஸ் நீங்கள் பார்க்காட்டி, 29 வேர்ட்ஸும், 29 கான்செப்டும் படிக்காட்டி இது உங்களுக்கு புரியாது, தயவு செஞ்சு பார்த்துட்டு பார்க்கவா, சரியா? சலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லும் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் அல்லது வவ்வல், கான்ஸ்டன்ட் சவுண்டு அல்லது வவ்வல் சவுண்டு, இது வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டு இருக்கவங்க என்ன சொல்லுவோம், அலிட்ரேஷன் சொல்லுவோம், ஓகேவா? அப்போ இந்த போயத்தில் மொத்தம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 இடத்துல உங்களுக்கு அலிட்ரேஷன்ஸ் வரும், 15 லைன்ஸில் உங்களுக்கு அலிட்ரேஷன் வர மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், டெல் மீ நாட் இன்ன மோன்ஃபுல் மம்பர்ஸ் கொடுக்குறாங்க, ரைட்டா? ஸோ போயது மீன்லாம் பார்க்க வேண்டாம், அது அடுத்த டாபிக், இன்னொரு டாபிக் வரும், செகண்ட் சப்டிஷன் வரும். செகண்ட் சப்டிஷன் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான போயத்துக்கான விளக்கத்தை கொடுத்துருவோம். அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் வரும், அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுவேன், அதுக்கான மீனிங்கும் சொல்லி கொடுத்தேன். இப்போ அதெல்லாம் பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பாருங்கள், என்ன வேணும், கான்ஸ்டன்ட் அல்லது வவல் பாருங்கள், எம்ங்க இருக்கா, அப்படி எம்ங்க இருக்கா, அப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டு இதில் இருக்குது உங்களுக்கு அலிட்ரேஷன் இருக்குது. அடுத்து பாருங்கள் நாட்டு, ஸோ இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு கான்ஸ் என்ன இருக்குது, ஸோ கண்டிப்பாக இந்த என்ன பண்ணலாம், நாட்டு நம்பர்ஸும் உங்களுக்கு அலிட்ரேஷன் வந்திருக்கு. செகண்ட் பாருங்கள், ஃபார் தி சோல் இஸ் டெட் தட் ஸ்லம்பர்ஸ் கொடுக்குறாங்க, எனக்கு கான்ஸ்டன்ட் அல்லது வவ்வல் வர மாதிரி இருக்கணும். ஸோ வார்த்தை பாருங்கள், இங்கே எஸ் இருக்குது, இங்கே எஸ் இருக்குது, ஸோ கான்ஸ்டன்ட் தானே, அப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டு வார்த்தையெல்லாம் சொல்லிக்கலாம், அலிட்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து பாருங்கள், அண்ட் தி கிரேவ் இஸ் நாட் இட்ஸ் கோல், ஸோ கிரேவில் ஜி இருக்குது, இங்கே ஜி இருக்குது, கோலில் ஜி இருக்குது, ரெண்டும் எனக்கு கான்ஸ்டன்ட் தான், அப்போ அது எனக்கு கிரேவும் கோலும் ஒரு அலிட்ரேஷன் இருக்குது. ரொம்ப சிம்பிள் தானே, அப்படியே ஈஸியாக, ஆனால் அலிட்ரேஷன் என்ன தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சால் ஈஸியாக பார்த்து போட்டுடலாம், சின்ன குழந்தை கூட போட்டுரும், ஜி ஜி சேமாக இருக்கும் பாருப்பா, எஸ் எஸ் சேமாக பாருப்பா, பார்த்துட்டு போகுது, அவ்வளோதான். ஸோ வாஸ் நாட் ஸ்போக்கன் ஆஃப் தி சோல், ஸோ ஸ்போக்கனில் எஸ் இருக்குது, சோலில் எஸ் இருக்கா, இந்த ரெண்டு வார்த்தையும் இதில் இருக்குது, அலிட்ரேஷனில் இருக்குது. அப்புறம் பாருங்க, பட் டு ஆக்ட் தட் ஈச் டுமாரோ, அப்போ டூங்கிறதுல டூ டி இருக்குது, தேட்டில் டி இருக்குது, டுமாரோலும் டி இருக்குது, மூணு இருக்குது. அப்போ மூணு வார்த்தை என்ன பண்ணலாம், நீங்கள் அலிட்ரேஷனில் கவுண்ட் பண்ணிக்கலாம், சரியா? சிஸ்து பாருங்கள், ஃபைண்ட் அஸ் ஃபாதர் தன் டுடே, ஸோ ஃபைண்ட் எஃப் இருக்குது, இங்கே எஃப் இருக்குது, வேறு வார்த்தை இல்லை, இங்கே யூ டிடி இது எடுத்துக்கலாம், டிடி எடுத்து தேன் டுடே எடுத்துக்கலாம், ஐட்டா, இது உங்களுக்கு அலிட்ரேஷனில் இருக்குது, சரி? அடுத்து பாருங்கள், இந்த வேர்ல்ட்ஸ் ப்ராட் ஃபீல்ட் ஆஃப் பேட்டில், ஸோ ப்ராட்ல பி இருக்குது, பேட்டில் பி இருக்குது, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? எல்லாம் அப்படி தான், இந்த கான்ஸ்டன்ட் பவல்ஸ் அல்லது கான்ஸ்டன்ட் சவுண்டு பவல்ஸ் ஒன்று ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அது வந்து அலிட்ரேஷன் கவர் ஆயிரும். ஸோ சாம் ஆஃப் லைஃப்பில் இத்தனை பாயிண்ட்ஸ், இத்தனை லைன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குது, இருக்குது. சரி, லாஸ்ட் பார்த்துருங்க, லேர்ன் டு லேபர் அண்ட் டு வெயிட், ஸோ லேர்ன் இருக்குது, அப்புறம் லேபர் இருக்குது, ரெண்டு தான் இருக்குது, ஸோ எல்லும் எல்லும் இருக்குது, ரெண்டு அங்கே அலிட்ரேஷன். ஸோ லைட்டாக ஸ்கிரீன்ஷாட் கூட போட்டுக்கோங்க, போட்டுக்கிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, லைன்ஸ் கொடுத்துருவாங்க, பட் நம்ம மிந்திக்கலாம், நம்ம லைன்ஸ் எல்லாம் எடுத்து நம்மளே படிச்சுக்கலாம், அப்போ ஈஸியாக நம்ம பண்ணலாம், நீங்கள் அங்கே கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். இத்தனை லைன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அலிட்ரேஷன்ஸை இந்த எந்த போயத்திலும் கவர் ஆகும், சரியா? அடுத்த பாருங்கள், செகண்ட் பார்க்க போகிறது ஆக்சிமரான். ஸோ ஆக்சிமரான் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சால் தான் ஈஸி, இல்லை கஷ்டம், ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங்னால என்ன பண்ணுறேன், நான் ஆக்சிமரான் சொல்லி லைன் சொல்கிறேன், இன்னும் போயம் போக 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 அது சொல்ல மாட்டேன், டைரெக்டாக கான்சோலில் போயிடுவோம், ரைட்டா? ஸோ ஆக்சிமரான் இன் சாம் ஆஃப் லைஃப் போயம், இரண்டே லைன் தான், ஸ்டில் அச்சீவிங், ஸ்டில் பர்சீவிங், செகண்ட் பார்த்தீங்கன்னா நாட் என்ஜாய்மெண்ட் அண்ட் நாட் சாரோ. ஆக்சிமரான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் சரியா. ஸோ கான்ட்ராக்டரியாக வரக்கூடிய ரெண்டு வார்த்தை சேரும்போது உங்களுக்கு புதுசாக ஒரு வேர்டோ புதுசாக ஒரு ஃப்ரேஸோ ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆச்சுன்னா சொல்லுவாங்க ஆச்சிமரான்னு சொல்லுவாங்க ரைட்டா. இருக்கா ஸ்டில் அச்சீவிங், இது கூட எடுத்துக்கலாம், இதுவும் ஆச்சிமரான் தான் ரைட்டா. ஸ்டில் அச்சீவிங், ஸ்டில் பர்சீவிங். ஸ்டில்னா என்ன, இந்த மேட்ச் படுத்துப்பீங்களா, ஸ்டில் வாட்டர் அப்படின்னா ஸ்டில் இதுக்கு உங்க ஒரு இதுக்கு போறீங்க, ஃபோட்டோ கடைக்கு போறீங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஸ்டில் கொடுப்பான்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம், ஸ்டில் கொடுங்கன்னா அசையாம அழகான போஸ் கொடுப்பான்னு அர்த்தம். ஸோ ஸ்டில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஸ்டில்னா ஸ்டேஷனரின்னு அர்த்தம், அப்படி அசையாமல் இருக்கு. பர்சீவ்னா என்ன, இப்போ நீங்கள் வந்து பிஇ முடிச்சதுக்கப்புறம் இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது கேம்பஸ் பண்ணி போகிறீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க, பர்சீவிங் போட்டிருப்பீங்க கரெக்டாக, பிஇ பர்சீவிங் போட்டுருவீங்க. படிச்சுட்டு இருக்கீங்க அப்போ இந்த ஸ்டில்லுங்கிறது ஸ்டேஷனரி, பர்சீவ்ங்கிறது மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு, அப்போ ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இன்னும் சேர்ந்து இருக்கு. ரெண்டு சேரும்போது புதுசாக ஃப்ரேஸ் கிடைக்குது, ஸ்டில் பர்சீவிங் ஃப்ரேஸ் கிடைக்குது. இங்கே பாருங்கள் ஸ்டில்னா அசையாமல் இருக்கிறது, அச்சீவிங்னா அச்சீவ் பண்ணுறீங்க ஒரு பாயிண்ட்லேருந்து, நம்ம அச்சீவ் பண்ணுறீங்க அது மூவ்மெண்ட் தான். அப்போ ஸ்டில்ங்கிறது நான் மூவ்மெண்ட்டு, அச்சீவ்மெண்ட்டுங்கிறது ஒரு ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. அப்போ அது ஒரு ஆச்சுமான எடுத்துக்கலாம், இந்த லைனும் ஆச்சுமான வந்துடும் சரியா. செகண்ட் பாருங்கள் நாட் என்ஜாய்மெண்ட் அண்ட் நாட் சாரோ, இந்த லைனும் உங்களது ஆச்சுமரான் தான். என்ஜாய்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு ஹாப்பி, சாரோங்கிறது உங்களுக்கு துக்கம். ஸோ நாட் என்ஜாய்மெண்ட் நாட் சாரோ, ஓகேவா. நாட் என்ஜாய்மெண்ட் வார்த்தையும் நாட் சாரோ ரெண்டு ஒரே சேர்த்து எடுத்துக்கணும், அப்போ தான் உங்கள் ஃபேஸில் வரும் சரி. நாட் என்ஜாய்மெண்ட் நாட் சாரோ, இதான் உங்களுக்கான ஆச்சுமானக்கான வேர்ட்ஸ். இந்த புயத்தில் ரெண்டு மட்டும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ நீங்களும் பார்க்கலாம், நீங்களும் இந்த போய் லைன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த போய் லைன்ஸை பார்த்து வேறாச்சும் பார்த்து இருக்கா, ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கோமே, நான் கொடுத்தது போக ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம கமெண்ட்ஸ்லையும் கொடுங்க சரியா. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, திங்க் பண்ணுவீங்க இல்லையா, நான் எடுத்துகிறேன் மேக்ஸிமம், பட் இருந்தாலும் இந்த போயம் லைன் உங்களுக்கு இருக்கு இல்லையா, ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு இதுக்கு போக நான் சொன்னது போக ஏதாச்சும் உங்களுக்கு லைன்ஸ் வருதா அப்படின்னு பார்த்து அந்த லைன் நம்பர் போட்டுக்கலாம் ரைட்டா. இப்போ நீங்கள் ஒரு லைன் சொல்லுங்கன்னா, ஸோ 1, 2, 3 போட்டுக்கோங்க, அதில் ஃபோர்த் லைனில் ஆச்சுமா இருக்குது சார் அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் இருந்தால் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள் சரியா. ஓகே அடுத்து பாருங்கள் மெட்டாஃபர். ஸோ மெட்டாஃபர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மெட்டாஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்பேர் பண்ணணும் ரெண்டு அன்லைக் திங்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம் பார்த்தீங்க இல்லையா, லைஃப் இஸ் ரோலர் கோஸ்டர்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வரணும் சரியா. ஸோ மெட்டாஃபர் பார்ப்போம். ஸோ லைஃப் இஸ் ரியல் அப்படின்னு சொல்கிறாங்க, லைஃப் வந்து உண்மையானது. அப்போ லைஃப் என்ன பண்ணுறாங்க, உண்மையானதுன்னு சொல்லி ஒன்று கூட ரேட் பண்ணுறாங்க, லைஃப் இஸ் ரியல் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ டூ அன்லைக் திங்ஸ், அன்லைக் ஐடியா சரியா. செகண்ட் லைஃப் இஸ் இயர்னஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, லைஃப் இஸ் இயர்னஸ்ட். இயர்னஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், இயர்னஸ்னா சீரியஸ்னஸ்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ லைஃப் வந்து சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த லைஃப்பை வந்து என்ன பண்ணுறாங்க, ஈக்வேட் பண்ணுறாங்க, ரிலேட் பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க, அது கூட அன்லைக் திங்ஸ் கூட ஓகேவா. ஸோ அது ஒரு மெட்டாஃபர் தான் கிளியரா. தேர்ட் பாருங்கள் ஆர்டிஸ்ட் லாங். ஸோ கலை அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக போகுது. ஸோ ஆர்டிஸ்ட் லாங், ஸோ அதுவும் உங்களுக்கு கம்பேர் பண்ணுறாங்க ஆர்டிஸ்ட் லாங். ஸோ நான் லிவிங் ஓகேவா, அன்லைக் திங்ஸ் கம்பேர் பண்ணுறாங்க எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள் லைஃப் இஸ் பட் எம்டி ட்ரீம். ஸோ லைஃப் என்ன பண்ணுறாங்க, எல்லாமே லைஃப் தான், லைஃப்பை இன்னொன்று கம்பேர் பண்ணுறாங்க, லைஃப் இஸ் பட் நாட் அன் எம்டி ட்ரீம். ஸோ கம்பேர் பண்ணுறாங்க, ட்ரீம் கூட கம்பேர் பண்ணுறாங்க, அது வெறும் ட்ரீம் வித் ட்ரீம், எம்டி ட்ரீம் கம்பேர் பண்ண, லைஃப் இஸ் பட் அன் எம்டி ட்ரீம், அது உங்களுக்கு மெட்டாஃபர் கவர் ஆகும். அடுத்து இந்த பிவோக் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. பிவோக்னு என்ன, கேம்ப் போடுவாங்க இல்லையா, சோல்ஜர்ஸ் வந்து டெம்பரரி கேம்ப் போடுவாங்க இல்லையா, அதான் பிவோக்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம லைஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, டெம்பரரி, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இதிலே இருக்காது மாறி போயிடும், இன்னைக்கு ஹாப்பி இருக்கும் நாளைக்கு ஹாப்பினஸ் இருக்காது சேட் ஆயிரும், இன்னைக்கு சேட் இருந்து நாளைக்கு சேட் இருக்காது ஹாப்பி ஆயிரும். ஸோ மாறி மாறி வருது. ஸோ டென்ட் அப்படியே போடுவாங்க, ஒரு நாள் இந்த இடத்த கூட அடுத்த நாள் மாற்றி கொண்டு போயிடுவாங்க, வேறு இடத்து போயிடுவாங்க, கேம்ப் வேறு இடத்து மாற்றி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிவோக் அப்படிங்கிறது லைஃப்ல கம்பேர் பண்ணுறாங்க, லைஃப் வந்து அலைப்பாயுது மாறிமே நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அது ஒரு கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ மெட்டாஃபர் எடுத்துக்கலாம். ஸோ கம்பேரிசன் பிட்வீன் டூ அன்லைக் திங்ஸ், ரெண்டு ஐடியாஸை கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இது உங்களுக்கு மெட்டாஃபரில் கவர் ஆகும். அடுத்து பாருங்கள் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆன் தி சாண்ட்ஸ் ஆஃப் டைம். ஸோ ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆன் தி சாண்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது இப்படி பிரிச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ ஃபுட் பிரிண்ட் ஆன் தி சாண்ட் அப்படின்னா என்ன மீனிங் சொல்கிற மாதிரி ஆத்தர் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் மகாத்மா காந்தி எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ ஃபேமஸான பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு தடைங்க விட்டு போயிருப்பாங்க, அவங்களுடைய நல்ல விஷயங்கள் வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்போ அவங்க லைஃப்பை விட்டுட்டு போகிறாங்க கரெக்டாக, அவங்க லைஃப் நடந்த விஷயங்களை விட்டுட்டு போகிறாங்க. அதை என்ன பண்ணுறாங்க, ஃபுட் பிரிண்ட்ஸ் சாண்டில் வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ்னு அர்த்தம், அந்த தடம் அப்படி இருக்குன்னு அர்த்தம். ஸோ லைஃப்பை வந்து அதை வச்சுட்டு போகிற, லைஃப் என்ன பண்ணுறாங்க, ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் சாண்ட் கம்பேர் பண்ணுறாங்க. டைம்னா லைஃப் தான், ஸோ லைஃப் தான் சரியா. ஸோ டைம் என்ன பண்ணுறாங்க, ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் சாண்ட் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ கம்பேரிசன் பண்ணதுனால இதனால் உங்களுக்கு வந்து மெட்டாஃபரில் வந்துடும், ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆன் தி சாண்ட் ஆஃப் டைம். புரிஞ்சுச்சு இல்லையா, ஒரு பர்சன் இருக்காரு அவர் நல்ல விஷயங்களை விட்டுட்டு போகிறார், தடயங்களை விட்டுட்டு போகிறார், அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய அப்படியே அவரை பின்பற்றினேன், அவரை ஃபாலோ பண்ணேன், ஃபாலோவர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அப்போது லைஃப் தான், லைஃப்பை கம்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ அது மெட்டாஃபரில் உங்களுக்கு கவர் ஆயிடும். அடுத்து பாருங்க நெக்ஸ்ட்டு பர்சனிஃபிகேஷன். ஸோ பர்சனிஃபிகேஷன் என்ன, ஒரு நான் லிவிங் திங்ஸ் கூட ஹியூமனுக்கு குவாலிட்டிஸ்க்கு கம்பேர் பண்ணுறது. நான் லிவிங் இருக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் பர்சனுடைய குவாலிட்டிஸ் இருக்க மாதிரி கம்பேர் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் லெட் தி டெட் பாஸ்ட் பரி இஸ் டெட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ டெட்டை வந்து பரி பண்ண மாட்டோம் கரெக்டாக,
ஸோ டெட்டை வந்து பரி பண்ணுவா, பர்சன்ஸை பரி பண்ணலாம், டெட்டை பரி பண்ணுமா? ஸோ தப்பு. ஸோ பர்சன்ல வரக்கூடிய குவாலிட்டி வரிங்கிறது பர்சன்ஸ் தான் எரிப்பாங்க. ஸோ பர்சன்ஸ் வர குவாலிஃபிகேஷன் என்ன பண்ண, டெட்டு கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த லைன் என்ன இருக்கு, பர்சனிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கு. செகண்ட் பாருங்க, ஃபார் தி சோல் இஸ் டெட் டெட் ஸ்லம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்லம்பர்ஸ்னா என்ன, ஸ்லீப். ஓகே, ஸ்லம்பர்ஸ் மீனிங் உங்களுக்கு ஸ்லீப்னு அர்த்தம். உங்களுக்கு போயம் லைன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன், அடுத்தது பார்த்து எக்ஸ்பிளைன் பண்றேன், சரியா? ஸோ ஃபார் தி சோல் இஸ் டெட் தட் ஸ்லம்பர்ஸ்னா ஸ்லீப்னு அர்த்தம். ஸோ என்ன கம்பேர் பண்ணுறாங்கன்னா, சோல் இருக்கு இல்லையா, சோல் வந்து ஃபார் சோல் இஸ் டெட், நீ இறந்து போனதுக்கு அப்புறமும் சோல் வந்து உங்களுக்கு இறந்து போகாது. ஸோ அது வந்து உங்களுக்கு தூங்காது, அது வந்து பாடி தான் டெட் பாடி சொல்லுவேன் தவிர சோல் ஆத்மா வந்து இறந்து போகாது அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறார், ரைட்டா? ஃபார் தி சோல் இஸ் டெட் தட் ஸ்லம்பர்ஸ், ஓகேவா? ஸோ ஹியூமன் பாடி தான் தூங்கும், சோல் தூங்காது. ஓகே, ஹியூமன் பாடி தான் ஸ்லம்ப் ஆகும், ஸ்லம்பர்ஸ் ஆகும், சோல் உங்களுக்கு தூங்காது. அப்போ சோலுங்கிறது தூங்காது தெரிஞ்சு போச்சு, ஹியூமன் கிடையாது. ஹியூமனுக்கு ஈக்குவல் பண்ணி அந்த வார்த்தையை கொடுக்குறாங்க, புரியுமா? ஹியூமன் தான் தூங்குவார், சோல் தூங்காது, ஆனால் கொடுத்துருக்காங்க. அப்போ பர்சனிஃபிகேஷன் வந்திருக்கு, சரியா? அடுத்து பாருங்க, அண்ட் அவர் ஹார்ட்ஸ் தோ ஸ்டவுட் அண்ட் பிரேவ். ஸோ ஸ்டவுட்னா ரொம்ப குண்டா பல்காக இருக்கிறது, பிரேவ்னா தைரியமாக இருக்கிறது, கரெக்டா? ஸோ ஒரு பர்சன்ஸ் தான் தைரியமாகட்டும் முன்னேற முடியும், ஹார்ட் இருக்க முடியுமா? அண்ட் அவர் ஹார்ட் தோ ஸ்டவுட் அண்ட் பிரேவ். ஸோ பர்சன்ஸ் கூட குவாலிஃபிகேஷன்ஸை யார் கொடுத்துருக்காங்க, ஹார்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன இருக்கு, உங்களுக்கு பர்சனிஃபிகேஷன் இருக்கு. பாயிண்ட் புரியுது இல்லையா? அந்த 29 விஷயங்கள் 29 வேர்ட்ஸ் 29 ஃபிகர்ஸ் பீஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும், இல்லை புரியாது. இப்போவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் புரியாட்டி அந்த 29 பார்ட்ஸும் பார்த்துருங்க, 29 வேர்ட்ஸும் பார்த்துருங்க, பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்த்தா தெல்ல தெளிவாக புரிஞ்சிடும், சரியா? அடுத்த பாருங்க, அனாஃபோரா. ஸோ அனாஃபோரா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு சென்டென்ஸில் ஒரு ஸ்டார்டிங்கில் ஃப்ரேஸாக இருக்கலாம், ஒரு வேர்டாக இருக்கலாம், ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த வேர்டு திருப்பி ரிப்பீட் ஆகும், ரைட்டா? அதான் அனஃபரம்னு சொல்லுவாங்க. ஸோ லைஃப் இஸ் ரியல், லைஃப் இஸ் இயர்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், லைஃப்ங்க வார்த்தை இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, ஸோ ரெண்டு ரிப்பீட் ஆகுது, கரெக்டாக? அப்போ லைஃப்ங்க எடுத்துக்கலாம், ஸோ லைஃப்ங்க வேர்டு ரிப்பீட் ஆகுது, ஸோ அது என்ன அனஃபரம் சொல்லிக்கலாம். அல்லது எல் எல் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணி வந்து அலிட்ரேஷன் சொல்லிக்கலாம், ஆனால் வார்த்தை வேறுபடும். இதை பார்த்தவங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போமே. இப்போ சீலிங் சால்மன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எஸ் ரிப்பீட் ஆகுது, ஆனால் வார்த்தை வேற ஒரு வார்த்தை, புரியும் உங்களுக்கு? இப்போ இங்கே நாட்டு நாட்டு இங்கே ஓகே சேம் வருது, டஸ்ட்டு சேம் வருது, மற்றபடி உங்களுக்கு வார்த்தை ரிப்பீட் ஆகும். டம்ப்பு டிரைவன் மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வார்த்தை வேறு மாதிரி இருக்கும், சரியா? அதுதான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அலிட்ரேஷன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது வேற ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது என்னது, இந்த லைஃப் சேர்ந்து வருது பார்த்தீங்களா, அது கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் லைனை கொடுத்துக்கிட்டு அனஃபோரான் கொடுத்துருப்பாங்க சாய்ஸில், அலிட்ரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க சாய்ஸில். நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது அனஃபோரான். சப்போஸ் சாய்ஸ் அனஃபர் இல்லை அப்படிங்க பட்சத்தில் மட்டும்தான் என்ன பண்ணி வந்து பி சாய்ஸுக்கு போகணும், அதாவது அலிட்ரேஷனுக்கு போகணும். கிளியரா? கிளியராங்க, அதை நான் கொடுக்கல பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ லைஃப் இஸ் ரியல், லைஃப் இஸ் இயர்ஸ் அப்படிங்க லைஃப் லைஃப் எடுத்துக்கலாம், அதுங்க அனஃபரால் எக்ஸாம் வரும். அடுத்து பாருங்க, ஃபுட் பிரிண்ட்ஸ் அந்த சாண்ட் ஆஃப் டைம், ஃபுட் பிரிண்ட்ஸ் தட் ப்ரிஃபர்ஸ் அனதர். ஸோ ரெண்டு வார்த்தை ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸில் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது, அப்போ என்ன பண்ணுங்க, அதை நீங்கள் அனஃபரால் எடுத்துக்கலாம், சரியா? சிம்பிள் தானே, ரொம்ப சிம்பிள், கஷ்டமே கிடையாது, கான்செப்ட் தெரிஞ்சவங்க ஈஸியாக போட்டுடலாம். செகண்ட் பாருங்க, அடுத்து பாருங்க, ரைமிங் ஸ்கீம், ஓகேவா? இந்த போயத்துக்கு கூட ரைமிங் ஸ்கீம் இதுவும் பார்த்தோம் இல்லையா? ஸோ போயத்துக்குள்ள பேரலாமா ரைமிங் ஸ்கீம் பார்க்குறதுக்கு, அதான் ஈஸியாக இருக்கும். ஸோ ரைமிங் ஸ்கீம் பார்த்துக்கு பாருங்க, என்ன கொடுக்கலாம், நம்பர்ஸ் ஸ்லம்பர்ஸ், அப்போ ஏன்னா இங்கே ஏ போட்டுக்கலாம். அடுத்து ட்ரீம் சீம் ஒரே மாதிரி இருக்கா, ட்ரீம் சீம் ரைமிங்காக இருக்கா, ஸோ பின்னா அங்கே பி போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க, இயர்னஸ்ட் ரிட்டர்னஸ்ட் சேமாக இருக்கா, ஆனால் இதுக்கு சம்மந்தமாக இருக்குது, அப்போ சி அடுத்து போய் எடுத்துக்கலாம். கோல் சோல் சேமாக இருக்கா ரைமிங், ஸோ டிடி போட்டுக்கலாம். அடுத்து சாரோ டுமாரோ, ஸோ இஇ போட்டுக்கலாம். வே அல்லது வே டுடே சேமாக இருக்கா, எஃப்எஃப் போட்டு, அதான் எல்லாமே வரும் பாருங்கள். ஃப்ளீட்டிங் பீட்டிங், பிரேவ் கிரேவ் ஒரே மாதிரி இருக்கா. அடுத்து பாருங்கள், பேட்டில் கேட்டில் லைஃப் ஸ்ட்ரைஃப் சேமாக இருக்கா, ஒரே ப்ரான்ஸ் வருதா, ப்ளசன்ட் ப்ரெசன்ட் டெட் அப்புறம் ஓவர் டெட் சேம் ரேமி. அடுத்து அஸ்ஸு இங்கேயும் அஸ்து, சப்ளைம் டைம் சேமாக இருக்கா, எல்லாம் அப்படி தான் வரும், சரியா? அனதர் பிரதர் மெயின் அகெயின் டூயிங் பர்சியூயிங் ஃபேட்டு வெயிட். ஸோ எல்லாமே உங்களுக்கு ரைம் ஸ்கீம் சேமாக எல்லாரும் சேம் வந்துட்டு இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா ஏபி ஏபி சிடி சிடி அப்படி போயிட்டே இருக்கும், ரைட்டா? புரியுது உங்களுக்கு? எடுத்துக்க பார்த்தீங்களா, ஏபி ஏபி சிடி சிடி இஎஃப் இஎஃப் ஜிஹெச் ஜிஹெச் போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம், சரியா? அதுக்கு ஒரு பேரும் இருக்குது, சரியா? கரெக்டாக போயிட்டு இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணிக்கலாம், அல்டர்னேட்டிவ் ரைம்ஸ் வார்த்தையை கொடுத்துக்கலாம். சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அல்டர்னேட்டிவ் ரைம். அடுத்து ஜி பாருங்கள், ரெப்படிஷன் ஸ்கீம் இன் திஸ் போயம். ஃபஸ்ட் என்ன, ஆக்ட் ஆக்ட் இன் த லிவிங் பர்சன், ஸோ ரிப்பீட் ஆகுது, ஆக்ட் ஆக்ட். அடுத்து பாருங்க, ஸ்டில் அச்சீவிங் ஸ்டில் பர்சீவிங், இது நீ எடுத்துக்கலாம், என்ன பண்ணிக்கலாம், ரெப்படிஷனில் நீ எடுத்துக்கலாம், வார்த்தை ரிப்பீட் ஆகுது இல்லையா, எடுத்துக்கலாம், சரியா? ஆனால் வித்தியாசம் இருக்குது, இதுக்கு பார்த்தீங்க இல்லையா, லைஃப் இஸ் ரியல், லைஃப் இஸ் இயர்னஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேஸ்
இல்லை வேர்ப் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்க மாதிரி இருக்கும், ஸ்டார்டிங் தான் இருக்கும், வேற எங்கே இருக்காது சரியா. ஆனால் இங்கே இந்த இது பொறுத்தவரை ரிப்படிஷன் பொறுத்தவரை எங்கனாலும் இருக்கும், ஸ்டார்டிங்கும் இருக்கலாம் எண்டிங்கும் இருக்கலாம், சாய்ஸை பொறுத்து ஆன்சர் பண்ணிக்கலாம் எதனாலும் ஓகே. ஓகே ஒரே லைனுக்கு நிறையா ஃபிகர்ஸ் வரும், சாய்ஸை பொறுத்து நீ ப்ராப்பராக எடுத்துக்கணும். இங்கே ஸ்டில் ஸ்ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா, அப்புறம் ஸ்டில் பர்சியூவிங் எடுத்துக்கலாம் சரியா. பார்த்தோம் இல்லையா ஒரே லைனுக்கு நிறையா ஃபிகர்ஸ் வரும், ஃபிகர்ஸ் ஸ்விட்ச் வரும், நமக்கு சாய்ஸில் கொடுத்துருக்குது ஏதோ அதை பார்த்து நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணிக்கலாம். அல்லது என்ன பண்ணுவாங்க, ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துக்கிட்டு சாய்ஸில் வந்து ஒன்லி ஒன் இல்லை ஒன்லி டூ, ஒன்லி டூ அண்ட் ஏ பி அண்ட் சி அப்படின்னு கொடுத்து க்வெஸ்சன் கேட்பாங்க. எப்போனாலும் சரி கொடுத்துருக்க லைன்ஸில் என்னென்ன ஃபிகர்ஸ் இருக்குது அப்படிங்கிற தெள்ளத்திலே படிச்சுக்கோங்க. அது தெள்ளத்திலே படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ ஸ்ட்ராங் பண்ணுங்கள், நோட்ஸ் அது படிங்க சரியா. ஸோ எனக்கு புக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் கிளாஸஸ் கொடுத்துட்டேன், அன்னைக்கிறமே டெஸ்ட்டு கொடுத்துருவோம். எனக்கு புக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இங்கிலீஷ் புக் இருக்குது, இங்கிலீஷ் புக் ரிவ்யூ கொடுத்துருக்கேன், அதுக்கான லிங்கும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் ஜெண்டர் சைஸ் எல்லாமே புக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் புக் க்ரீன் ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம ரிவ்யூ பார்த்து புக்கை வாங்கிக்கோங்க. டவுட் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வாட்ஸ்அப் மட்டும் நம்ம கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் பண்ணால் அவங்க உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிடிஎஃப் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், டூயின் மார்க்ஸ் கண்ட எல்லாமே பிடிஎஃபாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ கண்டிப்பாக இந்த பார்ட் ரொம்ப யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்க முடியும். சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா பாயிண்ட்ஸ் பார்த்துருவோம், எல்லாமே 20 பாயிண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் லைன்ஸ் எடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃபுல்லாக முடிச்சிருவோம். ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அடுத்த காசை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய், டேக் கேர்.